வங்கதேசத்தில் மீண்டும் தீவிரமடைந்து வரும் போராட்டங்களில் குறைந்தது 90 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். காவல்துறைக்கும் பிரதமர் ஷேக் ஹசீனாவை பதவி விலக கோரி அரசை எதிர்த்து போராட்டம் நடத்தி வருவோருக்கும் இடையே மோதல் வெடித்தது. சமீபத்தில் மாணவ தலைவர்கள் அரசுக்கு எதிராக ஒத்துழையாமை அறிவித்துள்ளதால் பதட்டம் இக்கட்டான கட்டத்தை எட்டியுள்ளது. சிராஜ்கஞ்ச் மாவட்டத்தில் உள்ள ஒரு காவல் நிலையத்தை ஆயிரக்கணக்கான மக்கள் தாக்கியதாகவும் இதில் 13 காவல் அதிகாரிகள் உயிரிழந்ததாகவும் காவல்துறை கூறியுள்ளது. வங்கதேசத்தில் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைக்க காவலர்கள் கண்ணீர் புகை கொண்டு ரப்பர் தோட்டாக்கள் போன்றவற்றை பயன்படுத்தி வருகின்றனர். இதனால் 200 மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். வங்கதேச தலைநகர் டாக்காவில் மொபைல் மற்றும் இணைய சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. இணைய சேவை அளித்து வரும் நிறுவனங்கள் உள்ளூர் ஊடகங்களில் இது அரசின் அறிவிப்பின் பேரில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என தெரிவித்துள்ளனர். வங்கதேச தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைய அதிகாரி ஒருவர் பிரபல ஊடகத்திடம் வங்காள மொழி சேவையிடம் பேசுகையில், டாக்கா நகரில் இப்போதைக்கு 4G இணைய சேவை நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் பிராண்ட்பேண்ட் இணைய சேவைகள் எப்போதும் போல தொடரும் எனவும் அறிவித்துள்ளார். 4G மற்றும் 3G சேவை இல்லாமல் மொபைல் போன்களில் மக்களால் இணைய சேவையை பயன்படுத்த முடியாது. மேலும் கிடைக்கப்பட்ட தகவலின்படி இணைய சேவைகள் மீண்டும் எப்போதும் இயல்பு நிலையில் வழங்கப்படும் என்பது குறிப்பிட தெரியவில்லை. வங்கதேசத்தின் வடக்கு மாவட்டங்களான போக்ரா, பாப்னா மற்றும் ரங்பூர் போன்ற ஊர்கள் உட்பட நாடெங்கிலும் இறப்பு மற்றும் காயமடைந்தோர் எண்ணிக்கை பதிவாகி வருகின்றது என வங்கதேச ஊடகம் மற்றும் AFC செய்தி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஞாயிறு மாலை 6 மணியளவில் இருந்து ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் செய்திகளில் வெளியான தகவலின்படி இந்த ஊரடங்கு உத்தரவு காலவரையறையின்றி நீடிக்கும் என தெரிய வருகிறது. தலைநகர் டாக்காவில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியுள்ளனர். நகரின் பிற பகுதிகளில் வன்முறை சம்பவங்கள் நடந்துள்ளன. சில பகுதிகளில் ஆளும் அவாமி லீக் ஆதரவாளர்கள் மற்றும் அரசுக்கு எதிரான போராட்டக்காரர்களிடையே மோதல் வெடித்துள்ளது என்று கூறப்படுகிறது. ஒட்டுமொத்த நகரும் போர்க்களமாக மாறி வருகிறது என ஒரு காவலர் கூறுகிறார். பிரபல செய்தி முகாமையிடம் பெயர் குறிப்பிட விரும்பாத காவலர் மருத்துவமனைக்கு வெளியே இருந்த 2 மற்றும் 4 வாகனங்களை போராட்டக்காரர்கள் தீ வைத்து எரித்ததாக கூறினார். பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலக வேண்டும் என அரசை எதிர்த்து போராட்டம் நடத்தி வரும் குழு கோருகிறது. ஒரு குழுவினர் ஞாயிறு துவங்கி நாடு தழுவிய ஒத்துழையாமையை அறிவித்துள்ளனர். மேலும் இவர்கள் குடிமக்களை வரி மற்றும் பயன்பாட்டு கட்டணங்களை செலுத்த வேண்டாம் என அறிவுறுத்தி வருகின்றனர். மாணவர்கள் தொழிற்சாலைகள் மற்றும் பொது போக்குவரத்து மூடவும் அழைப்பு விடுத்துள்ளனர். கடந்த மாதம் வங்கதேச குடிமை பணிகளுக்கு அறிவிக்கப்பட்ட இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தொடங்கிய மாணவர் போராட்டம் இப்போது அரசுக்கு எதிரான போராட்டமாக உருவெடுத்துள்ளது. ஜூலை மாதம் நடந்த வன்முறையில் 200 மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டனர். இவர்களுள் பலர் காவல்துறையினரின் துப்பாக்கி சூடு காரணமாக உயிரிழந்துள்ளனர். கடந்த 2 ஏறத்தாழ 10,000 பேரை பாதுகாப்பு படையினர் தடுப்பு காவலில் வைத்துள்ளனர். இவர்களில் எதிர்கட்சி ஆதரவாளர்களும் மாணவர்களும் அடங்குவர். ஞாயிறு அன்று ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சியைச் சேர்ந்தவர்கள் நாடு முழுவதும் பேரணி நடத்தி வருகின்றனர். அடுத்த சில நாட்கள் இரு தரப்பினருக்கும் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஷேக் ஹசீனா பதவி விலகுவது மட்டுமன்றி நடந்தேறிய கொலைகள், திருட்டு மற்றும் ஊழலுக்காக விசாரிக்கப்பட வேண்டும் என மாணவ தலைவர்களுள் ஒருவரான நஹீத் இஸ்லாம் சனிக்கிழமை டாக்காவில் கூடியிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் கூறினார். கடந்த ஜனவரி மாதம் நடந்த தேர்தலை வங்கதேசத்தின் பிரதான எதிர்கட்சி புறக்கணித்திருந்தது. அதில் தொடர்ந்து 4வது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஹசீனா. அவர் முன் இந்த எதிர்ப்புகள் ஒரு முக்கிய சவாலாக உருவெடுத்துள்ளன. 1971 பாகிஸ்தானுக்கு எதிரான சுதந்திர போரில் ஈடுபட்ட வங்கதேச சுதந்திர போர் வீரர்களின் உறவினர்களுக்கு பல குடிமை பணிகளில் இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டதை எதிர்த்து மாணவர்கள் கடந்த மாதம் போராட்டம் நடத்தினர். ஆளும் கட்சி அரசு அறிவித்த பெரும்பாலான இடஒதுக்கீடு அளவை குறைத்த போதிலும் போராட்டத்தில் கொல்லப்பட்ட மாணவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், ஷேக் ஹசீனா பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையோடு மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் ஹசீனா ராஜினாமா செய்யக்கூடாது என அவரது ஆதரவாளர்கள் கூறி வருகின்றனர். ஆரம்பத்தில் ஹசீனா மாணவ அமைப்பு தலைவர்களிடம் வன்முறையை முடிவுக்கு கொண்டு வர நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தையை நடத்தினார். நான் மோதல்களை விரும்பவில்லை, மாணவர்கள் போராட்ட அமைப்பின் தலைவர்களோடு அமர்ந்து பேச விரும்புகிறேன் என ஹசீனா தெரிவித்துள்ளார். ஆனால் மாணவ போராட்டக்காரர்கள் அந்த அழைப்பை நிராகரித்து விட்டனர். கடந்த மாதம் சில காவல் நிலையங்கள் மற்றும் அரச கட்டடங்களை ஆர்ப்பாட்டக்காரர்கள் தீ வைத்து எரித்த சமயத்தில் ஹசீனா நிலைமையை மீட்டெடுக்க இராணுவத்துக்கு அழைப்பு விடுத்தார். வங்கதேச இராணுவ படை தலைவர் ஜெனரல் வேக்கருஸ் ஜமான் இளைய அதிகாரிகளோடு டாக்காவில் பாதுகாப்பு நிலைமையை மதிப்பிட ஒரு சந்திப்பு நடாத்தினார். வங்கதேச இராணுவம் எப்போதும் மக்களுக்கு ஆதரவாகத்தான் நின்றுள்ளது, இனிமேலும் மக்களின் நலனுக்காகவும் நாட்டின் தேவைக்காகவும் எங்கள் ஆதரவு தொடரும் என ஜெனரல் ஜமான் தெரிவித்ததாக இன்டர் சர்வீஸ் பப்ளிக் ரிலேஷன்ஸ் டைரக்டர் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல நகரங்களில் போராட்டங்கள் மீண்டும் துவங்கப்பட்டுள்ளன. அதிகரித்து வரும் போராட்டக்காரர்களின் கோபத்தை எப்படி பேச்சுவார்த்தை நடத்தி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவது என அறியாது அரசு தடுமாறி வருகிறது. கடந்த மாத போராட்டத்தின் போது இறந்தவர்களில் பலர் காவலர்களின் துப்பாக்கி சூடு மூலம் கொல்லப்பட்டனர்.
மேலும் ஆயிரக்கணக்கானவர்கள் காயமடைந்தனர் என வங்கதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. காவலர்கள் அவர்களது தற்பாதுகாப்புக்காகவும் அரச சொத்துக்களை பாதுகாப்பதற்காகவும் தான் துப்பாக்கி சூடு நடத்தியதாக அரசு தரப்பு வாதிடுகின்றது. இத்துடன் இந்த காணொளி நிறைவடைகின்றது. இந்த காணொளி தொடர்பான உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல நீங்கள் பதிவிடலாம். மீண்டும் அடுத்த காணொளியோடு சந்திக்கலாம். மறக்காம அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.